எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மதுமிதா, டாக்டர் மதுஸ் ஹோமியோ கேர். என்னோடய கிளினிக் மதுரையில் செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பழைய குயவர் பாளையம் ரோட்டில் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி ஃபார் மதுரை பீப்புள், நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலுமே எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம். ஸோ பீடியாட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது குழந்தைகள், ஸோ அவர் சில்ட்ரன் ஆர் அவர் அசெட்ஸ் இல்லையா, அவங்க தான் நமக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷியஸ் அசெட்னா சொத்து. ஸோ அவங்களே வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதால அவங்க ஒரு ஆரோக்கியமான அடல்ட்டாக டெவலப் ஆக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பீடியாட்ரிக் எயில்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைட் ஃப்ரம் ஒரு சாதாரண சளி, இருமல் அண்ட் தொண்டவலி, மூக்கடைப்பு, தும்மல், இந்த மாதிரி ஒரு அக்யூட் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் ப்ராங்கியல் ஆஸ்துமா வீசிங்கோட அந்த மாதிரியான ஒரு க்ரானிக் ப்ராங்கியல் ஆஸ்துமாவாக இருக்கட்டும், அண்ட் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டான்சில்ஸ், டான்சிலைட்டிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா தொண்டையில் இருக்கிற அந்த டான்சில் கிளான்ஸ் வந்துட்டு ரொம்ப வீங்கியிருக்கும் இன்ஃபெக்ஷனான அதுக்கு பேர் தான் டான்சிலைட்டிஸ் அண்ட் அடினாய்டைட்டிஸ், அதாவது மூக்குக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு அடினாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாண்ட் இருக்குது, அது வீக்கம் கொடுத்து என்னென்னா குழந்தைங்க பயங்கரமாக குரட்டு விடுவாங்க டியூரிங் ஸ்லீப். ஸோ இந்த மாதிரி அடினாய்ட் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், டான்சில்ஸ் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், இது எதுக்குமே வந்துட்டு சர்ஜரி தேவையே கிடையாது. பிகாஸ் எவ்ரி கிளாண்டுக்கு வந்துட்டு அதுக்கான சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கட் பண்ணி சர்ஜரி மூலமாக எடுக்கிறதால நிறைய இம்யூனிட்டி பவர் குழந்தைங்களுக்கு குறையும். ஸோ கரெக்டான டைமில் நீங்கள் இனிஷியலாகவே ஹோமியோபதி மெடிசன்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதால வீசிங்காக இருக்கட்டும், வீசிங்லலாம் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் குழந்தைங்களோட இம்யூனிட்டி லெவலை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அண்ட் தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது, ஒரு ஃபீவர் அப்படின்னாலே டக்குன்னு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் என்னென்னா நெக்ஸ்ட் டைம் குழந்தைக்கு ஃபீவர் வரும்போது அந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் கேட்காது. ஸோ அதை விட பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அன்னெசரி யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஹோமியோபதி மெடிசன்ஸ் தேவ் வெரி வெரி சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி. ஸோ என்னென்னா எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மருந்து சாப்பிட மாட்டேன்ட்டு வீடெல்லாம் ஓடுறது, துப்புறது, வாமிட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கும்போது இருக்காது, குழந்தைங்க விரும்பி எடுத்துப்பாங்க. ஸோ இனிஷியலாகவே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கறதால அவங்க ஆரோக்கியமான அடல்ட்ஸாக டெவலப் ஆக ஹெல்ப் பண்ணுறீங்க, அண்ட் நல்ல இம்யூனிட்டி பவர், ஸ்ட்ராங் இம்யூனிட்டி பவர், இம்யூனிட்டி பூஸ்டோடு அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஒரு கிளாஸ் ரூம்னா எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற மெடிசன்ஸ் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கும் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிற பேபீஸ்க்கும் வந்துட்டு நல்ல வித்தியாசம் தெரியும். அடிக்கடி தே ஓன்ட் ஃபால் சிக், அடிக்கடி கோல்டு, காஃப்ட்டு லீவ் போட மாட்டாங்க, ஃபீவர் வந்து லீவ் போட மாட்டாங்க, அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டான ஹைட் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ், அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு சொல்கிறோம், ADHD. ஸோ இந்த இது ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸ்பீச் நல்லபடியாக டெவலப் ஆகும், அண்ட் குழந்தைங்களுடைய ஐ கான்டாக்ட், சோஷியலைசிங், அவங்களுடைய மெமரி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் அவங்களுடைய திங்ஸை வந்துட்டு கேப்சர் பண்ணுற அந்த டெண்டன்சி, அண்டு மற்ற குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க சில குழந்தைங்க, மற்றவங்கள பயங்கரமாக அடிப்பாங்க, பழக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மென்டல் மைண்டு சிம்டம்ஸ்க்கும் வந்துட்டு நாங்கள் பார்த்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் அலாங் வித் ஃப்ளவர் ரெமெடிஸ் இதெல்லாம் நாங்கள் கொடுக்கறதால ரொம்ப ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட ஸ்டெடியாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா லைக் அக்யூட் ஒரு கோல்டு காஃப்லேருந்துட்டு என்ன விதமான காம்ப்ளிகேட்டடான சில்ட்ரன் இஷ்யூவாக இருக்கட்டும், ஹோமியோபதி ஹேஸ் வெரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ தே ஆர் வெரி வெரி ஹோமியோபதி ஆர் வெரி சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி மெடிசன், ரொம்ப குழந்தைங்க விரும்பி அவங்களே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்துட்டு ஹோமியோபதி தான். ஸோ கிஃப்ட் யுவர் கிட் ஹோமியோபதி டுடே அண்ட் ஸோ தட் தி வில் டெவலப் இன்டு வெரி ஹெல்தி அடல்ட்ஸ் டுமாரோ. நன்றி.